கோவில வண்டி வெளியே எடுத்து நிறுத்தியே ஏர் ஃபில்டர் ஒரு க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி பத்து நாளைக்கு மேலே இருக்காது. கோவில் இன்னொரு விஷயத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் வண்டி ஓட்ட போகிறோம், ஒருத்தர் வளைச்சி கோவில் தானங்க நீங்க அப்படின்னு கேட்குறாரு. கோவில் தானுங்க நீங்க, டிராக்டர் டிரைவர் தானுங்க அப்படிங்கிற என்னையே கேட்கல. கோவில் அந்த அளவுக்கு உலக அளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு. யூடியூப் சேனல்ல வராரு அவர் தானே அவருங்க. போமா அடிச்சுக்கலாம். கோவில் அப்படியே அவுத்துட்டு போய் சொல்லு. ஒருத்தர் தொடச்சு விட நான் லைன் போடுறேன். மேல எல்லாம் ஒருத்தர் தொடச்சு இன்னொரு முடிச்சிருக்குது. என்ன திறந்து இல்ல நீ தட்டு மேல வத்திந்திரத்து ஃபஸ்ட்டு ரேடியோட்டர் கழட்டி ஒரு சர்வீஸ் பண்ணி போகணும்டா. எல்லாம் வடிதுரா பொங்குறா நம்பர். ஆ சொருவே வீரங்கரா சோறங்கரா உன்னை எல்லாரும் பாராட்டுறாங்க. அழுத்த 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 சுத்தமா உள்ளோட சுத்தி விட்டார். கோவிலாம் கழுவுறணி பேசிக்கலாம் வாடா. டேய் 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 அதெல்லாம் கழுவுறப்ப அடிச்சிட்டு இருக்கலாம்டா. கூடுறா டைம் ஆகுதுப்பா. போயிட்டு வந்து அடுத்த வாரம் போ கம்பர்சர் ஆஃப் பண்ணிட்டு கேட்டு அடைஞ்சிட்டு வா. டேய் டேய் கம்பர்சர் தான் ரெண்டு பேரும். ஆ கேக்குதா பாட்டிலுக்கு தானே பேரு ஒரு தண்ணி பாட்டில் கூட ஒவ்வொரு வண்டியில் கூட உருப்படியாலடா
டேய் இதில் என்ன பாட்டிலையும் காணாம்டா. இருக்க திருக திருக்கு உள்ள கிடக்கு. எத்தனை பாட்டில் பாப்படா கூட இப்படிடா. பாக்குற போற ரூட் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும். அது டானிக்கு போடுறீங்க போவாங்க, நமக்கு என்னடா வேலைங்க. இண்டிகேட்டர் எங்க வந்து ஆஃப் பண்ற, பல கிலோமீட்டருக்கு தானே வந்து. ஏண்டா கியர் நோட்டல் பண்ணி விட்டேன். கிழக்கு மேற்கு ஓட்டணுமா கோவில் விதைக்கிட்டோம். கொஞ்சம் தான் தள்ளி நேர்த்து இந்த வாய்க்கால் விட்டுட்டு தான் ஓட்டணும். விதைக்கணுமா விதைக்கிட்டோம்டா. ஓகேன்பா, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா,
வண்டி எடுக்கும் போதே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில், ஏர் ரூம்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருப்போம். எதனால் க்ளீன் பண்ணி போட்டோம்னா எப்பவும் குடிக்கிறதோட லேட்டில் கலட்டு டீசல் சேர்த்து போகுது. இப்போ 10 நாளாக வந்து ஏர் டோம் வந்து க்ளீன் பண்ண வேலை. நாங்கள் முதல்ல சொல்ல போனால் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நம்ம பண்ணாதது முட்டாள்தனம். அதனால் வந்து ஆயில் சர்வீஸ் டைம் தாண்டிட்டா வந்து டீசல் குடிக்குதுங்கிறாங்கள, அது கன்ஃபார்மாக ஏர் டோம் சோக்கம் ஆனால் கண்டிப்பாக டீசல் குடிக்கும். ஏன்னா அதுக்குண்டான காற்று கம்மியாக போச்சுன்னா காற்றுக்கு அதெல்லாம் டீசல் ஃபியூல் தான் ஆகும். வண்டி பிக்கப்லாம் நம்ம ஒரு ஆட்டும் சேர்த்து வச்சு ஓட்டும், அப்போ டீசல் குடிக்கும் ப்ரோ. அப்புறம் வேற என்ன சொல்கிறது, ஒரு நண்பர்கள் வந்து கல் காட்டுக்கு வந்து செயின் டிரைவர் நல்லா இருக்குமா கீர் டிரைவர் நல்லா இருக்குமானு கேட்குறாரு. கல் காட்டு போகிறத வரலும் செயின் தான் பெஸ்ட்டு ப்ரோ, கீர் செட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அப்புறம் அதுவும் சத்தியமான டைப்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கீரே தான் வருது, செயினே வர்றதில்ல, ஆனால் அது ஓடுது. அதெல்லாம் கீர் டிரைவர் வச்சா செலவு அதிகம், செயின் டிரைவில் செலவு கம்மி. செயின் தான் கட்டாகும், வேறு எதுவும் ஆகாது, அது பல்லு பேரிங்கு எல்லாம் செட்டாக கட்டாயிரும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஒரு நண்பர் என்ன கேட்குறாருன்னா பைசன் பை எப்படி ப்ரோ இருக்கும் ரொட்டேட்டருக்குங்கிறாரு. நல்லாயிருக்கும் ப்ரோ, நம்மளும் பைசன் பை இருக்குது ரொட்டேட்டரும் போடுறோம். அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா வச்சுக்கோங்க, இப்போ எக்ஸ்பி மாடல் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு. எக்ஸ்பி மாடல் வந்து எடுத்துங்க, எங்கள் ஏரியாவில் 220 இருக்குது ப்ரோ. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா ரொட்டேட்டர் ஓட்டுறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ஃப்ளெக்சி பிளேடு 2500 to 3000 மணி நேரம் தான் வருதான், ஃப்ளெக்சி பிளேடு தாங்க மாட்டேங்கிறான். இது ஒரு மெயின் பிரச்சனை அதில் அதுதான். ஆனால் வந்து சிங்கிள் அது வந்து டபுள் கிளச்சில் நான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீம் மாடலில் டபுள் கிளச்சி ரொட்டேட்ரு, அது வந்து டபுள் கிளச்சு. அதாவது காலிலே அழுத்துறோம்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹண்ட் வந்து வீல் நிற்கும், செகண்ட் ஆஃப் ஹண்ட் ரொட்டேட்ரு நிற்கும். அந்த மாடல் வந்து செப்பரேட்டாக வந்து கையில் இழுத்து மாட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் டூயல் கிளச்சு. அந்த ரொட்டேட்டர் தான் வந்து கிரவுண்டு தான் வந்து அடி வாங்காது, கிளச்சி பிளேடு நல்லா லைஃப் வரும், எவ்வளோ நிந்த காட்டு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களேன். அதிகமாக நான் ரொட்டேட்ரு ஓட்டும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக யுவோ சீரீஸுக்கு போயிருங்க, இல்லை நோவோ சீரீஸுக்கு போயிருங்க, இல்லைன்னா ஜாண்டியரில். எல்லா வண்டியுமே ஜாண்டியரில் டபுள் கிளச்சு தான், டூயல் கிளச்சே இல்லை. மகேந்திராவில் மட்டும்தான் அந்த டூயல் கிளச்சு, வேறு எந்தெந்த வண்டியில் டூயல் கிளச்சு இருக்குதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மகேந்திராவில் மீதி வண்டியில் எல்லாமே டூயல் கிளச்சு தான், மகேந்திராவில் ஒன்று தான் டபுள் கிளச்சு கொடுத்துருக்குறான். அது வந்து கிரவுண்டு வந்து ஒரு காஞ்சி காட்டெல்லாம் அதை ஓட்ட முடியாது ப்ரோ, ரொம்ப கிரவுண்ட். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பைசன் பையில் ரொட்டேட்டர் மாட்டி ஓட்டுற நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு லிமிட்டுக்கு மேலே காடு காஞ்சி போச்சுன்னா கீழே வந்து கீர் பாஸ்கிட்ட கட்ட 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 கட்டனு அடிக்கும். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், என்னடா உள்ள கீர் பாஸுக்குள்ள எல்லாம் புட்டுகிட்டே போயிட மாட்டேதா அப்படின்னு நினைப்பீங்க. அது ஏன்னா சிங்கிள் கிளச்சி போயிடுங்கிறதுனால அந்த பிரச்சனை வரும் ப்ரோ. இதே வந்து இப்போ இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டூயல் டபுள் கிளச்சு, டூயல் கிளச்சு, இது வந்து ஒரு பாரமாலே ஓட்டினாலும் கீர் பாஸுக்குள்ளே சத்தம் வராது. மெயினாக ஒரு மூணே பல் தான் ப்ரோ, அதிகமாக இருக்காது, மூணே பல், மூணு பல்ல விட்டா டைரெக்டாக கிளச் பிளேட்டுக்கு வந்துடும் ப்ரோ. இது இந்த வண்டியில் வந்து அப்படி, இதே வந்து சிங்கிள் கிளச் பிளேடில் அப்படி இல்லை, எல்லா கியர்களையும் பல்லுகளையும் லிங்க் ஆகி தான் வெளியே அவுட்புட் கிடைக்கும். அதனால் அது கியர் பாஸ் வந்து தாங்க சீக்கிரம் லைஃப் வரும். ஒரு ப்ரோ சொல்லுவாங்க, ப்ரோ நான் நார்மல் கிளச்சில் தான் ப்ரோ ஓட்டுறேன், எனக்கு நல்ல லைஃப் இருக்குதுன்னு. அவர் கரெக்டாக ஓட்டுவார்னு நினைக்கிறேன், டிரைவர் கண்ட்ரோலில் கொடுத்து ஓட்டிருந்தா வந்து கண்டிப்பாக தாங்காது. நான் வந்து 2008 இருந்தால் டபுள் டுவெல் கிளச்சில் ஓடிக்கிறேன் ப்ரோ, அதனால் இதுதான் பெஸ்ட்டு. இப்போ இது வந்து 8500 மணி நேரம் ஓடிட்டேன், ரொட்டேட்டர் 5000 மணி நேரம் வண்டியில் ஓடிடும் ப்ரோ. இந்த வரலும் கீர் பாக்ஸ் எந்த வேலையும் வைக்கல, 2000 மணி நேரம் ஓராயிட்டு கிரோன் ஆயில் மாற்றி விட்ருவோம். அதனால் வந்து பின்னாடி பிடிஓ சாப்பிட்டேன்னா மாற்றிட்டேன் ப்ரோ, அதெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடி மாற்றிட்டேன், தேஞ்சு போச்சுன்னா அவுட்புட் சாப்பிட்டு மாற்றிட்டேன் டிராக்டர் சைடு. இப்போ ரொட்டேட்டர் சைடு தான் ரொம்ப அன்கண்டிஷன் இருக்குது ப்ரோ, ரொட்டேட்டர் சைடு கம்பல்சரி மாற்றி ஆகணும். அதுக்கு ரொட்டேட்டர் சைடு எப்படி மண்டையை ஓப்பன் பண்ணி நம்ம ரொட்டேட்டரோட இன்புட் சாப்பிட்டு மாற்றுறது அப்படின்னு பார்க்கணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதோட ஜாயிண்ட் இல்லை ப்ரோ, இது வந்து 36 பிளேடோட ரொட்டேட்டரோட ஜாயிண்ட், இது அதோட ஜாயிண்டே இதை முடிச்சு கட்டி போச்சு. அது இனிமேல் வந்து இதுக்கு புது ஜாயிண்ட் வாங்கி போடணும்னா அதை சாப்பிட்டு இன்புட் சாப்பிட்டு மாற்றினா தான் ப்ரோ போட முடியும். அந்த ரொட்டேட்டரோட கீர் பாக்ஸில் இன்புட் சாப்பிட்டு மாற்றுறது வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ. எப்படின்னு ஒரு 2-3 டேஸில் மாற்றணும் ப்ரோ, ஆயில் சர்வீஸ் பண்ணணும். உண்மையை சொல்ல போனால் கையில் பட்ஜெட் தான் இல்லை, அதுதான் பிரச்சனையே. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது,
இருக்குதா போல்ட்டு? நார்மல் போல்ட் இருக்காத, டிவிஎஸ் போல்ட்டு, அது நார்மல் போல்ட்டு. இதா கருப்பாகுது பாரு, டிவிஎஸ் போல்ட். ஆ இதா நெட் இருக்குது பாரு, இதா கண்ணு பார்த்தா வாய் செய்யணும். அது நான் நார்மல். டேய் 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 இந்தா, அது ஆகாது, இதை போடு. அதுக்கு அதோட போல்ட்டு தான் போடணும். போ பேனர் யார், நான் பின்னாடி எடுத்துட்டு இந்தா இந்தா இந்த பேனர் எடுத்து போ. அதாவது ரெண்டு பேனர் தான் பதினாலு பஞ்சு, இது ஆகுமா? இதுக்கு ஆகிற பேனர் மட்டும் எடுத்தா போட மாட்டேங்கடா. இந்தா அது ரெண்டும் ஒன்று தான் போ. இந்தா கீழே போடாத, மண்ணில் போயிடும். போய் டைட் பண்ணு. மண்ணே இல்ல, அடிக்கடி கட் ஆகுதுரா. முப்பது ரூபா போல்ட்டுங்கண்ணா, கல்லில் அடிச்சுதான் கட் ஆகும், மண்ணுக்கே கட் ஆகுது பாரு. இன்னைக்கெல்லாம் ஒரு போல்ட் வாங்கி போட்டா ஒரு பத்து ரூபா நாளைக்கு நாங்க ஓட்டுவோம். இன்னைக்கு என்னடா, ஒரு போல்ட் வாங்கினா ஒரு காட்டுக்கே நாலாயிரம் கட் ஆகுது. டிவிஎஸ் போல்ட்டோட தரம் அவ்வளவு நல்ல தரமா போயிருச்சு, தரம் குறைஞ்சி போச்சு. போடு ஸ்டேட் பண்ண போக்கு. பேச எடுத்து போட்ட எடு. அந்த வேலை வச்சுட்டாங்களா? அந்த வேலை வச்சுட்டாங்களா? போட்டுட்டு அப்படியே மம்பியில் வளர்ந்தியா? ஓகே நண்பா, ரொட்டேட்டர்ல ஏதாச்சும் டவுட்டா இருந்தா நம்மள கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். பையன் எப்படி ஓட்டுறான், ஓரளவு நல்லா ட்ரைனிங் ஆகிட்டானா, என்ன உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. ரொட்டேட்டர் வேலை செய்யறது பீட்டர் சாப்பிட்டு அந்த இன்புட் சாப்பிட்டு மாத்திர வீடியோ வேணும்னா சொல்லுங்க, வீடியோ ஒன்று போடுறேன். மூளை முடங்கெல்லாம் எப்படி எடுக்கிறான்னு பாருங்க, நல்லா ஓட்டுறானா. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்கு எடுத்தாலும் இன்னுமே வண்டி எடுக்கிறீங்க, பார் எடுத்தாலும் டபுள் கிளச் வேணாம், டூவில் கிளச்சாக பார்த்து எடுங்க, சிங்கிள் கிளச் எடுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து யார் வண்டி எடுத்தாலும் நாலு நாளைக்கு இல்லாமல் நாலாவது நாளைக்கு நீங்கள் ரொம்ப கம்பல்சரி ரொட்டேட்டர் எடுத்து ஆகணும். அதனால் வந்து டூவில் கிளச் வண்டியாக பார்த்து எடுங்க. ஜாண்டியர்லாம் அதிகமாக இருக்குது டூவில் கிளச், பழைய வண்டியில். மகேந்திராவில் வந்து யுவோட் எக்ஸ்பிரஸ்னு ஓவோவில் மட்டும்தான் டூவில் கிளச்சு. மீதி வந்து இப்போ எக்ஸ்பி மாடலில் டபுள் கிளச்சின்னு ஒன்று விட்டுருக்குறாங்க, அது சொல்லிக்கிற அளவுக்கு ரிசல்ட் இல்லை ப்ரோ. லிச் பிளேடு அதிகமாக தேய்மானம், அது மாற்றினாலும் பிளேடு மட்டும் மாற்ற முடியாது, டோட்டலாக அசம்பிள் பண்ணால் தான் அது செட் ஆகும் ப்ரோ. அதான் ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்க, அதனால் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி டபுள் கிளச்சாக வண்டிக்கு யூஸ் பண்ணிக்காங்க. இல்லை ப்ரோ, எனக்கு பைசன் பை பூமி புத்திரா தான் வேணும், செகண்ட் ஹேண்டு பார்க்குறேன்னா 2011 to 2014 பாருங்க ப்ரோ, அந்த இன்ஜின் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வர வண்டியெல்லாம் வேஸ்ட் ப்ரோ, ஆனால் அந்த அந்த டைமோட வண்டியை வந்து ரேட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தாறுமாற தான் சொல்லுவாங்க. ஏன்னா நல்லா விசாரிச்சு பாருங்க, 2012 to 2013 பைசன் பை பூமி புத்திராலாம் நல்ல ரேட்டு. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா கூட வண்டி நல்லா தெளிவான பீஸாக இருந்தால் கேரண்டியாக 3 to 4 ரூபா போகும். அதே கொடுத்துட்டாங்கன்னா பெரிய விஷயம். அப்புறம் வேற என்ன சொல்றது, அவ்வளோதான் ப்ரோ. எடுங்க ப்ரோ, பைசன் பை எடுக்கலாம், ஆனால் பழைய மாடலாக பார்த்து எடுங்க. பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் எடுங்க ப்ரோ. ஒருத்தர் சொல்லுவோம் போகல, இதில் கட் பண்ணிக்கா, இதில் கட் பண்ணி இன்னொரு சுற்று இதிலே விடு. எதுக்கடா போனா, இதிலே கட் பண்ணுறான்னா எங்கே கட் பண்ணுறான் பார்த்தீங்களாடா? இதுதான் ஒரு சின்ன சின்ன தப்பு. இன்னும் முன்னாடியே கட் பண்ணுமா, கட் பண்ணக்கூடாதா? நீங்களே பாருங்க, இது மாதிரி இன்னும் சின்ன சின்ன விஷயம்லாம் இன்னும் தெரியல ப்ரோ. எப்படி கட் பண்ணால், எப்படி வண்டி எடுக்கணும், முன்னாடியே இழுத்துக்கலாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தெரில. அதில் இன்னும் தனியும். அப்புறம் வேற என்ன சொல்றது ப்ரோ, எடுங்க ப்ரோ, யார் சொன்னாலும் சொல்லாலும் நீங்க வந்து இன்னுமே வண்டி யாராச்சும் நான் தொலைவி செலெக்ஷன் பண்ணி நான் வண்டி ஒரு பைசன் பை இது மாதிரி ஒரு 45 HP கேட்டகரியில் எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி ப்ரோ, மெயினாக வந்து போஸ்டர் ஆயில் பிரேக் எடுங்க, டூவீல் கிளச் வண்டி எடுங்க,
டபுள் கிளச் எடுக்காதீங்க, அது கிளச்சிலேயே வர்றதுனால யாரும் பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஒரு 50,000 கம்மியாக இருக்குதுன்னு அதுக்கு ஆசைப்பட்டோம்னா அடிக்கடி கிரவுண்ட் வேலை வைக்கும் ப்ரோ. அதிகமாக ரொட்டாட்டர் வச்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடிக்க வேலை வைக்கும். வேற என்ன சொல்லலாம் ப்ரோ, இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் கேட்டதெல்லாம் ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்குறீங்களோ அதுக்கு என்னால் முடிஞ்சதை ஆன்சர் பண்ணுறேன் ப்ரோ. ஒருத்தர் ஜாண்டியர் 50-50 D சொல்கிறாங்க ப்ரோ, அதான் நல்ல வண்டி ப்ரோ. அந்த வண்டி இருந்தாலும் நம்ம குறை சொல்லக்கூடாது ப்ரோ. எல்லாம் அந்தந்த வண்டிக்கு அந்த உண்டான ஒருத்தர் அந்தந்த வண்டி வேலை செய்யும் ப்ரோ, வேலை செய்யறதெல்லாம் இருக்காது. ஏன் ஒவ்வொருத்தரும் என்ன ப்ரோ உங்கள்ட்ட எல்லாமே மகேந்திரா இனமாக வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப மகேந்திரா பிடிச்சிருக்குது ப்ரோ. மகேந்திராவை பற்றி நான் சின்ன வயசில் இருந்து இப்போ 19 நான் ட்ரைனிங் ப்ரோ. மகேந்திராவில் மேக்ஸிமம் எனக்கு எல்லா ஒர்க்கும் தெரியும் ப்ரோ. பட் ஆனால் வேறு அதர் ப்ராண்ட் வச்சு மெழுகி போவேன். இங்கே எப்படி இருக்குது சொட்ட சொட்டே இல்ல தேடுகிற மாற்றி செல்லணுவா. மழை வேற வருதுடா, நீ பண்ற அட்டுவலியத்துக்கு ஏ கொஞ்சம் தள்ளிவா, கொஞ்சம் தள்ளிவா. இப்ப போட்டு தள்ளிவிடுவியா? என்ன பதில் சொல்லலாம்? கோவில் நல்ல பையன் சொல்லலாமா கெட்ட பையன் சொல்லலாமா? நீ சொல்லு கெட்ட பையனா? அவ்வளவுதான் உன்னை பத்தி போடாடு. கோவில் வல்லவர் நல்லவர் அப்படின்னா என்னென்னமோ சொல்றாங்க, நீ என்னடா இப்படி சொல்லிட்ட? அப்படி நல்ல பையன் இல்லை. ஓரப்படி ஓரப்படி ஒத்தைய பிடிக்காத சொட்ட ஒன்று போயிடும், ரெண்டு பக்கமும் சொட்ட ஒன்று போயிடும். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சொல்லுங்கள். நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா அதுவும் கம்மியாக சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் பேசுகிற தப்பு அப்படின்னாலும் சொல்லுங்கள். யாரும் அதை பற்றியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்சதாக கொஞ்சம் அப்டேட் பண்ணுவேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்தி கொள்கிறேன். இந்த ரொட்டாட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ரொட்டாட்டர் மெயினாக வந்து ரொட்டாட்டிலோட சாஃப்ட்வேர் இன்புட் சாஃப்ட் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்கள், போடுறேன். அது சேஞ்ச் பண்ண சாஃப்டிங் காட்டுறேன், புது சாஃப்டிங் காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல், கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல். இன்னையோட இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம் ப்ரோ. தேங்க்ஸ், உங்களுடைய சப்போர்ட் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வீடியோ எடுத்து முடிக்கிற ஸ்டேஜில் கரெக்டாக வயலும் ஓட்டி முடிக்கிறோம், மழையும் வந்துருச்சு ப்ரோ. வரட்டும் வரட்டும், எங்கள் ஊரில் மழை பெஞ்சு இப்போ 10 நாள் ஆகுது ப்ரோ. சோலை வச்சுக்கிறாரு, மழை வருமா வராதான்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தார். நல்ல வேலை மழை வந்துருச்சு. ஏ கொஞ்சம் தூக்கி போடுறா. Come on.